வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. என்னடா கரும்பு காட்டுக்குள்ளேருந்து வரேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா, மதுரை மார்க்கெட்டில் மீன் வாங்கணும். அதுக்கப்புறம் தொடர்ந்து இங்கே வந்து ஏதாவது இடம் கிடைக்குமான்னு பார்த்தோம். சூப்பரான ஒரு கரும்பு தோட்டம் கிடைச்சிருக்கு, இங்கே தான் நம்ம சமைக்க போகிறோம். மீன் வந்து டிஃப்ரெண்ட்டாக வறுத்து காட்ட போகிறேன். அது இல்லாமல் நம்ம நெத்திலி மீன் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இங்கே ஒரு அழகான ஒரு லொக்கேஷனில் வச்சு சமைக்க போகிறேன். சூப்பரான ஒரு லொக்கேஷன் தான், ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். வாங்க போகலாம். பாருங்கள், அரிசி வந்து ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து மீன் வந்து மசாலா போட்டு வைக்கணும், அதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மீன் வறுக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கோம், 2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா நசுக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நுணுக்கியிருக்கேன். இதில் ஒரு 2 பட்டை, கல்பாசி, நட்சத்திர பட்டை, லவங்கம் ஒரு 4. இதை வந்து இன்னும் நல்லா நைஸாக நசுக்கிக்கலாம். பாருங்கள், இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், பூண்டு வந்து நான் ஏன் தோலோடு போடுறேன் அப்படின்னா, இந்த பூண்டு வந்து நமக்கு ரொம்ப அந்த, அதுவும் லேடிஸ்க்கு வந்து இந்த நரம்பெல்லாம் வந்து இழுக்கும் சிலருக்கு. அது தவிர எலும்பு தேய்மானம் இருந்தால் இந்த பூண்டு தோல் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டு வைத்தியத்தில் சொன்னாங்க. பூண்டோட தோலும் அதே மாதிரி உருளைக்கிழங்கு தோல் உரிக்காமல் சமைச்சு சாப்பிட்றதும் ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. நம்ம வந்து உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிடுறோம், அதுக்காக தான் நான் பூண்டை வந்து தோல் உரிக்காமலே போடுறேன். பாருங்கள், இஞ்சி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நசுக்கிட்டேன். பாருங்கள், இந்த பாத்திரத்தில் இதை போட்டுக்கலாம். பாருங்கள், இதை வந்து நல்லா நசுக்கியாச்சு. இதில் வந்து நம்ம தனியாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், வெறும் மிளகாத்தூள். இது என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், நான் சோம்பு, பட்டை, லவங்கம் இது எல்லாமே சேர்த்து போட்டு நல்லா வந்து நெசுக்கி எடுத்திருக்கேன். இது வந்து மீன் டேஸ்ட்டு வராமல் கறியோட டேஸ்ட்டு வரும். பாருங்கள், கொஞ்சமாக இப்படி தண்ணி சேர்த்து இப்படி நல்லா இதை பிணைஞ்சிருவோம். இதில் வந்து 2 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். பாருங்கள், மீனை வந்து இந்த மாதிரி இருக்குள்ளெல்லாம் போகிற அளவுக்கு, மசாலா போகிற அளவுக்கு தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் நம்ம தண்ணி பத்தலை அப்படின்னா இப்படி தொளிச்சிக்கலாம். அதுமாதிரி இந்த மாதிரி அழகாக மசாலா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நம்ம ஊற வச்சிடலாம். பாருங்கள், நம்ம நெத்திலி குழம்புக்கு பூண்டு நசுக்கிக்கலாம். வெங்காயம் போட போகிறது கிடையாது. இந்த பூண்டுலேயே 1 ஸ்பூன் சோம்பையும் போட்டு நம்ம தட்டிக்கலாம். இப்போ கடாய் வச்சாச்சு, கடாய் கொஞ்சம் காயட்டும், அதுக்கப்புறம் மீன் குழம்பு தாளிச்சிக்கலாம். இப்போ நெத்திலி குழம்புக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இரும்பு கடாயின்ற தொட்டு நல்லா டக்குன்னு சூடாயிடுச்சு. பாருங்கள், இப்போ இந்த பூண்டும் சோம்பும் நம்ம நெசுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் போட்டுக்கலாம். இதில் சோம்பு பூண்டு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் போட போகிறோம். இதுக்கு வந்து நம்ம வெங்காயம் போட போகிறதில்ல, ரெண்டாவது புளியுமே நம்ம ஈட்ட போடுறதில்ல, இந்த தக்காளியில் இருக்கிற புளிப்பு மட்டும்தான். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. 2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன்.
இப்போ நம்ம இது குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது 4 பேருக்கு குழம்பு. பாருங்க இப்போ தண்ணி எவ்வளோ தெரியும், நம்ம அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து கொஞ்சம் இந்த குழம்பு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. சூப்பராக மீன் குழம்பு வந்து நல்லா கொதிக்குது. இப்போ நெத்திலி மீன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இதை இதை போட்டுருக்கேன். பாருங்க இப்படி லைட்டாக கலரி விட்டுடுங்க. சின்ன பாத்திரமாக கொண்டு வந்துட்டேன், அதனால வந்து ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இதே குழம்பைய நான் வீட்டில் வச்சேன் அப்படின்னா இதில் கொஞ்சம் தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றுவேன். இப்போ இங்கே அரைக்கிறதுக்கு இல்லை இல்லைங்களா, அதனால் நான் வந்து தேங்காவும் சோம்பும் அரைச்சி ஊற்றலை. பாருங்க சூப்பராக மீன் வந்து வெந்துருச்சு. இது ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் நெத்திலி மீன், அதனால் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுன்னு இருக்கக்கூடாது. இதை கீழே இறக்கிடலாம், இறக்கி இங்கே பக்கத்தில் வச்சிடலாம். இப்போ இதில் சாதம் வச்சிடலாம். சாப்பாடு பாருங்கள் வெந்துருச்சு, இப்போ வடித்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம மீன் பொரிச்சுக்கலாம். இந்த பாத்திரத்தை வச்சிடலாம். இப்போ வந்து மீன் பொரிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா காயட்டும், அதுக்கப்புறம் முழு மீனாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்ம பாத்திரமே கம்மியாக தான் கொண்டு வந்தோம், அதனால் இந்த மீன் குழம்பை ஒரு குண்டாவில் ஊற்றி வச்சுட்டேன். இப்போ இதில் வச்சு இதுக்கு மூடி இருக்குது, அதனால் இப்படி மூடி வச்சுக்கலாம். பாருங்கள் சைட்லலாம் கொஞ்சம் எண்ணெய் பிடிக்கல, அதனால் இந்த சூடு எண்ணெயை கொஞ்சம் இப்படி எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த சூட்லேயே கொஞ்சம் நல்லா வந்து வெந்துடும். பாருங்கள் இந்த சைடில் இந்த நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் சூடான எண்ணெயை போட்டோம்னா கொஞ்சம் நல்லா வந்து மசாலா சேர்ந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள் சூப்பராக ஒரு நெத்திலி மீன் குழம்பு வச்சாச்சு, சாதம் வடிச்சாச்சு, இப்போ மீன் வந்து பொரிச்சிடுறோம். பாருங்கள் இந்த மாதிரி வெளியே செய்யும் போதும் சரி வீட்டில் செய்யும் போதும் இந்த மாதிரி ஒரு ஒரே மீனாக பொரித்து சாப்பிடும் போது அது ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சூப்பரான ஒரு டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா மசாலாலாம் வந்து அதுக்குள்ளே சேர்ந்து நல்லா இருக்கணும். இது இப்போ இந்த பாத்திரம் சின்னதாக இருந்தவொடனே நான் வந்து நல்லா இந்த சைடு அந்த சைடெலாம் எடுத்து போட்டு வேக விட்டுட்டுருக்குறேன். நம்ம அதே பெரிய பாத்திரமாக வச்சோம்னா ஒரு மீனை போட்டு அப்படியே பொறுத்து எடுத்துடலாம். இந்த மீன் வந்து ஜிலேபி மீன், நம்ம ஊரில் கொஞ்சம் சின்ன சின்னதாக கிடைக்கும், இந்த இடத்துல வந்து நமக்கு கொஞ்சம் பெரிய மீனாக கிடச்சிது. உண்மையிலே இது குழம்பு வச்சாலும் செம டேஸ்ட்டாக இருக்கும், பொறிச்சாலுமே செம டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் இன்றைக்கி வந்து நான் வித்தியாசமாக மசாலாலாம் போட்டு பொறிச்சிருக்கேன். இது வந்து கறியோட வாசனை தான் வருது நமக்கு. சிக்கனோ மட்டனோ ஏதோ ஒன்று நம்ம ஃப்ரை பண்ணும்போது எப்படி ஒரு கறியோட ஸ்மெல் வருமோ அந்த மாதிரி தான் வருது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு உள்ளெல்லாம் நல்லா வேக விடுங்க. பாருங்கள் சுட சுட கஞ்சி வடித்த தண்ணி ரொம்ப சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்து நான் குடிச்சிட்ருக்கேன்.
Mm-hmm.